garlic bread செம்மையா வந்துருக்கு. இப்ப நாங்க வலிக்கிற டைம் வந்தாச்சு, எங்களுக்கு பெயிண்டிங் ரெடி ஆயிட்டு. எங்களுடைய அப்கன்ட்ரி பயணத்தில் நாங்கள் ஒரு நாள் இரவு பாபக்யூ சமையல் செய்ததை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்கள். அது மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். நாங்கள் போய் நின்ற அந்த வில்லா அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றது வரைக்கும் இதில் வரும். எவ்வளோத்துக்கு நாங்கள் ஃபுல்லாக பாக்கியலுமா பார்த்துட்டு சரியாக டயர்டாகி போய் மத்தியானம் சாப்பிட்டு வந்து ரிலாக்ஸாக ஒரு சின்ன குளியல் ஒன்று போட்டுட்டு இன்றைக்கி நைட் ஃபுல்லாக பாபக்யூ செய்து பாபக்யூவோடு எங்களை டின்னர் அப்படியே போகுது. ஸோ அதுக்கான பிளேசஸ் தான் நான் வந்திருக்கேன் பாருங்கள். ஒரு எங்களை ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு கொட்டகையெல்லாம் அமைச்சு அதுக்குள்ளே தான் பாருங்கள் மரத்திலான ஆசனங்கள் இருக்கைகள் எல்லாம் செய்து அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி இப்போ நாங்கள் பாபிக்கு போகிற இடத்துக்கு போகிறோம். பதுளையில் வந்து எல்லா ரிவர் வியூ பங்களோவில் தான் நாங்கள் தங்கி நின்ற நாங்கள். இங்கே வந்து அந்த ஒரு வீட்டு சாப்பாடு மாதிரிக்கான சாப்பாடுகள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்களும் பாருங்கள், நாங்கள் இந்த பாபக்யூ சிக்கன் செய்யும்போது வந்து காலையிலேயே அந்த சிக்கனை வாங்கி அவை மெரினேட் பண்ணி எல்லாம் வச்சுருந்தவை, அப்போ நைட்டுக்கு போய் நாங்கள் செய்கிறதுக்கு அது ஈஸியாக இருந்துச்சு. முழுக்க முழுக்க எல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்குரிய சமையலை செய்த உதவிக்காக நின்றது வந்து அந்த ஓனர், அந்த வில்லாவின் ஓனர் பிரியங்கரன்றவர் தான். அவர் இப்போ நீங்கள் உங்களோட தேவைகள், நீங்கள் போனாலும் வந்து உங்களோட தேவைகள் அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடு ஒழுங்கு செய்வார். நாங்கள் இது தொடர்பான விவரங்கள், ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறோம், செக் பண்ணி பாருங்க. எல்லாரும் சாப்பிடுவாரு. எனக்கு பிடிச்ச பாட்டு தான் garlic bread. இட்டாலியன்ஸ் ஸ்டைலில் நாங்கள் ஒரு பான் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். பானை டோஸ் பண்ணி அதுக்கு மேலே வெள்ளை பூடு எடுத்து அப்படி மெல்லமாக தடவி ஆந்தா வச்சிருக்கு. அதோட சொசேஜஸ் அண்ட் பாபிக்யூ சிக்கன், அதோட அந்த மரக்கறி சாப்பிட்றாங்களுக்கு ஒரு மரக்கறி நூடுல்ஸ் வந்து ரெடி பண்ணி போட்டு அப்படியே நாங்கள் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். பாபக்யூ போடுறதுக்கு நாங்கள் ஜம்போ சாசேஜஸ், பொட்டாட்டோ, மற்ற இது கார்லிக் பிரெட் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் நாங்கள். அதோடு வந்து மெயினாக வந்து பாபக்யூ சிக்கன் மேக் பண்ணி நாங்கள் பிரமாதம்.
செம்மையா வந்துருக்கு, கவிதை விட சூப்பரா இருக்கு, நல்ல பதமா இருக்கு. உள்ள பாருங்க, உள்ள நான் செம்மையா வந்திருக்கு. சோஸ் எல்லாம் போடையும் பாருங்க எப்படின்னு. வாவ், நாங்கள் மலைநாட்டில் பல இடத்துக்கும் போன நாங்கள், ஆனால் எங்கே தங்கியிருந்த எப்படி போனாங்கன்றதை பற்றி தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. தெமோதரையில் இருக்கிற ரிவர் வியூ பங்களோவில் தான் நாங்கள் நிற்கிறோம் இந்த வில்லாவில். ரைட், இந்த வில்லா உள்ளுக்கு போவோம். இப்போ நாங்கள் வலிக்கிற டைம் வந்தாச்சு, எங்களுக்கு பெயிண்டிங் ரெடி ஆகிட்டு நாங்கள் பிளேண்டியை குடிச்சு குடிச்சு கேட்போம் இந்த வில்லா எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, இப்போ நாங்கள் வலிக்கிற வழியால் எல்லாம் கிளீன் பண்ணி கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் பிளேண்டியில் குடிக்க போகிறோம். மறுபடியுமா? மறுபடியும் வரல இந்த. ஓகே, நல்லா இருக்கு இந்த ஈவினிங் டைமுக்கு சுட சுட பிளேண்டி, அதுவும் இஞ்சி பிளேண்டி செம்மையாக இருக்கு. கட்டாயம் நீங்கள் தெமோதர பதுல் ஏரியாவுக்கு குடும்பத்தோடு ட்ராவல் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் இப்படியான ஒரு வில்லா புக் பண்ணுங்கள். நான் இந்த வில்லா உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். எந்த விதமான உங்களுக்கு அசௌகரியங்களும் இல்லாமல் நீங்கள் உங்களை வீட்டில் எப்படி இருக்கிறீங்களோ அதே ஃபீலிங்கோடு இந்த வீட்டில் இருந்துட்டு போகலாம். அதுக்கான ஏற்பாடுகளை வந்து இந்த வீட்டு உரிமையாளர் வந்து உங்களுக்கு செய்திருவார். பட்ஜெட்டும் ஒரு கொஞ்சம் பட்ஜெட் தான், சின்ன பட்ஜெட் தான். இந்த வில்லாவிலேயே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபுல் கிளீனாக இருந்துச்சு. அதே நேரம் நிறைய பொருட்கள் இல்லாமல் ஒரு வீட்டில் தங்குற உணர்வையும் அந்த வில்லா கொடுத்து கொண்டு இருந்துச்சு. ஒரு ஃபேமிலியாக போகிறதுண்டால் அல்லது ஃப்ரெண்ட்ஸாக குரூப்பாக போகிறதுன்னு சொன்னால் இந்த வில்லாவை நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். அவ்வளோத்துக்கு உங்களுக்கு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். இந்த எல்லா ரிவ்யூ பங்களோவுடைய அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், உங்களுக்கு பிடித்த சாப்பாடு, அதாவது அந்த மலைநாட்டுக்குரிய பாணியில் சமைச்சு ஒரு வீட்டு சாப்பாடுன்ற உணர்வை தரக்கூடிய மாதிரி அது இருக்கும். நீங்கள் எங்களை பழைய வீடியோக்களில் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் ஒவ்வொரு இடங்களுக்கு போகும்போது பெரும்பாலும் பாசலில் சாப்பாடு கொண்டு போயிருப்போம். உங்களுக்கு தேவையென்றால் அவங்களோட தொடர்பு கொண்டால் நிச்சயமாக அவங்க உங்களுக்கு தேவையான சாப்பாடுகளை வடிவாக செய்து தருவினர். அந்த வில்லாவில் தங்கியிருக்கிற அனுபவமே ஒரு மனதுக்கு ரம்மியமானதாக இருக்கும். அந்த இயற்கை சூழல் அப்படியானதாக இருக்கும். எல்லோருக்கும் ட்ரிப் போகிற நீங்கள் புது ஆக்களாக இருந்தாலும் கூட நீங்கள் பயமில்லாமல் அங்கே தங்குறதுக்கு ஏற்ற ஏற்பாடுகளை அவை செய்து கொடுப்பினும், அதே நேரத்தில் வந்து நீங்கள் வெவ்வேறு இடங்களுக்கு பயணம் செய்கிறதுக்கான வாகன ஒழுங்கையும் பாதுகாப்பாக அவை செய்து கொடுப்பினம்ன்றது தான் முக்கியமான விஷயம். எங்களோட பயண அனுபவங்கள் தொடர்பான இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நாங்கள். ஃபைன் வித் டினு.